Aladdin Holidays. Book your holidays at best deals. Kalakalana Hospital Drama Heartbeat. Ogul Disney Plus Hotstar. என்ன மாதிரி எந்த பெண்களும் சமூக வலைத்தளங்கள செயல்படக்கூடாது, எந்த பெண்களும் அரசியலுக்கு வரக்கூடாது, அந்த திமுகங்கிற ஒரு ஜீன்ல வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. ட்வீட் வந்து ஃபார்வர்ட் பண்ண அதுக்காக என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி திருச்சிரோல போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு 7 பேர் 8 பேர் காலையில 6:30 இதை விட கேவலம் இருக்க முடியுமா? மத முதல்களை உருவாக்குறது, சமூகத்துல நிம்மதி இல்லாம பண்றது 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு. கஞ்சா கடத்துறவங்க, புருஷனை கொன்னவங்க, மர்டர் பண்றவங்க, இவங்க கூட நானா? அந்த ஜெயில் அனுபவம் எப்படி இருந்தது? வெர்பல் ஹராஸ்மென்ட் பண்ணாங்க. முன்னாள் செய்தி வாசிப்பாளர், இன்று பாஜக உறுப்பினர் திருமதி சௌதாமணி மேம், ஆனா 2 முறை ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணதுக்காக அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க, ஏன் அப்படிங்கறத பேசலாம். வணக்கம் மேம். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நியூஸ் ரீடரா இருக்கும்போது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இப்போ அரசியல பயணிச்சுட்டு இருக்கீங்க. 2022 ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் ஷேர் பண்ணும் போதும் உங்களை அரெஸ்ட் பண்ணாங்க, அதுக்கப்புறம் வெளியில வந்துட்டீங்க. இப்பயும் ட்விட்டர்ல ஒரு போஸ்ட் போட்டதுக்காக அரெஸ்ட் பண்ணிருக்காங்க, என்னதான் நடந்தது? ஒரு 2 பெண் குழந்தைகளோட தாயா, ஒரு சமூக பிரச்சனை உள்ள ஒரு அம்மாவா, ஒரு அரசியல் கட்சியில் பொறுப்பாக இருக்கிற ஒரு உறுப்பினராக நான் வந்து இந்த தப்புகளை வந்து தட்டி கேட்ட உடனே நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, நான் வந்து இந்த 2 அரெஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா சட்டத்திற்கு உகந்த அரெஸ்ட்டு கிடையாது. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் கட்சியில் இருக்கிற நீங்கள் பெண்களுக்கு எதிராக செய்கிற பாதகங்களும், பெண்களுக்கு எதிராக பேசுகிற பேச்சுக்களும், உங்களுடைய தரக்குறைவான விமர்சனங்களும், கெட்ட கெட்ட வார்த்தைகளை வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைடில் இருக்கிற எத்தனை பேரை தினம் ஜெயிலில் போடுறதுக்கான விஷயங்கள் தானே பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. 2 வாட்டியும் அரெஸ்ட் நடந்ததுக்கான காரணம் என்ன? முதல் அரெஸ்ட் பார்த்தீங்கன்னா 2022 ஜூன் மாதம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு, என்னோட இதில் ட்விட்டரில் வந்து வருது அந்த வீடியோ. பார்த்தீங்கன்னா இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து புதியதில் நிறைய ஹிந்து கோயில்களெல்லாம் டெமாலிஷ் பண்ணாங்க. அப்போ வந்து ஒருத்தர் வீடியோ போடுறாரு, இவ்வளவு கோயில்களை வந்து நீங்கள் டெமாலிஷ் பண்ணுறீங்களே, கொடுங்கையூரில் ஒரு சர்ச், அந்த சர்ச் முன்னாடி நின்று அந்த சர்ச்சோட வீடியோ எடுத்துட்டு பேசுறாரு. இந்த சர்ச்சும் 2013 சுப்ரீம் கோர்ட்டாக ஆக்கிரமித்து கட்டப்பட்டிருக்கு, இதை டெமாலிஷ் பண்ணணுன்னு உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதை டெமாலிஷ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து திராணி இல்லையே தெம்பில்லையேன்னு கேட்டு ஒருத்தர் ஒரு வீடியோ போடுறாரு. எனக்கும் அந்த உணர்வு இருக்குது, சரி இவ்வளோ கோயில்களாக டெமாலிஷ் பண்ணுறாங்களே, அந்த உணர்வோடு நான் வந்து அதை வந்து ட்வீட் வந்து போட்டேன், ஃபார்வர்ட் பண்ணேன். ஐ எம் நாட் த ரைட்டர், ஐ எம் நாட் த கண்டென்ட் கிரியேட்டர், ஐ எம் நாட் த வீடியோகிராஃபர். அதுக்காக என்னை வந்து அரெஸ்ட் பண்ணி சனிக்கிழமை அரெஸ்ட் பண்ணி எனக்கு வந்து 2 நாள் ஞாயிறு திங்கள் 2 நாள் ஜெயிலிருந்து செவ்வாய்க்கிழமை நான் வந்துட்டேன். இப்போது வந்து இந்த கேஸை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெண் குழந்தைகள் பள்ளி செல்லும் பெண் குழந்தைகள் மது குடிப்பது போன்ற ஒரு வீடியோ வந்து ட்விட்டரில் தான் இருந்தது. சரியா, நான் இப்போ அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2021 2022 நீங்கள் சமூக வலைத்தளங்களில் நீங்கள் போய் பாருங்கள், இல்லைன்னா நியூஸில் வந்து பழைய நியூஸ் வந்து கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். எவ்வளோ பிள்ளைங்க பிறந்த நாள் கொண்டாட்டத்தை மதுவோட கொண்டாடுறாங்க, பஸ்ஸில் போகும்போது மதுவை குடிக்கிறாங்க, அப்புறம் வந்து மொட்டை மாடியில் மது குடிக்கிறாங்க, ரோட்டில் போகும்போது மது குடிக்கிறாங்க, ஸ்கூலில் படிக்கிற பையங்க பசங்க எல்லாம் வந்து குடிச்சிட்டு ரோட்டில் கிடக்கிறாங்க. அந்த பெண் குழந்தைகள் இது மது அருந்துற மாதிரியான இருந்த வீடியோ வந்து நான் வந்து போஸ்ட் பண்றேன், போஸ்ட் பண்ணிட்டு நான் ட்விட்டர்ல போடுறேன், ஷேர் பண்ணுங்க. ட்விட்டர்ல போட்டுட்டு நான் என்ன கேட்கிறேன், பார்க்கும் போதே நெஞ்சம் பதப்பதைக்கிறது, நம்முடைய வருங்கால தலைமுறை இப்படி அல்லோல கல்லோலப்பட்டு கிடக்கிறதே, மது போதை திராவிட ஆட்சி தமிழகத்தின் சாபக்கேடு அப்படின்னு போட்டு இதை போஸ்ட் பண்றேன். இந்த போஸ்ட்டுக்காக 5ஆம் தேதி வந்து நான் அன்னைக்குதான் ஊர்ல இருந்து இங்க சென்னை வரேன், அடுத்த நாள் 5ஆம் தேதி நைட்டு திருச்சியில திமுகவோட ஐடி விங்கில அருண்ங்கிற ஒருத்தர் வந்து திருச்சியில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாப்புல அவனோட பெட்டிஷனை வாங்கிட்டு திருச்சியில் உள்ள போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு 7 பேர் 8 பேர் காலையில் 6:30 நான் அப்போ தான் 4:30 to 6:00 வந்து என்னோடய பூஜா டைம், அவள் தான் பூஜா முடிச்சுட்டு நான் வந்து அப்போ தான் வரேன். அப்படி வந்து கதவு தட்டுறாங்க, கதவு என்னோடய மெயின் டோர் ஓப்பனில் தான் இருக்கும், தட்டுறாங்க. என்னன்னு கேட்டால் நாங்கள் போலீஸ் வந்திருக்கோம். போலீஸா, சரி வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு கேட்டால், இது மாதிரி நாங்கள் திருச்சியிலேருந்து வரோம், சரி எதுக்காக சார் வந்தீங்க அப்படின்னு கேட்டால், நான் போட்ட வீடியோவோட ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்காங்க, எடுத்துகிட்டு இது நீங்கள் தானே போட்டீங்க? நான் தான் போட்டேன். சரி இது நீங்கள் தானே எழுதினீங்க, அதாவது திராவிட ஆட்சி தமிழகத்தின் சாபக்கேடு நீங்கள் தானே எழுதினீங்க? நான் தான் எழுதினேன். அப்போ வாங்க நாங்கள் அதுக்கு தான் அரெஸ்ட் பண்ணுறோம். இதை விட கேவலம் அது ஏதாவது இருக்க முடியுமா? தெருவுக்கு தெருவுக்கு மூளைக்கு மூளை எல்லா இடத்துல எல்லா சோசியல் மீடியாலாம் எல்லாரும் சொல்றாங்க திராவிட ஆட்சி தமிழகத்தின் சாபக்கேடு, திராவிடத்தை வேரோடும் வேரோடும் மண்ணோடும் அழிக்கணும்னு சொல்லிட்டு நிமிஷத்து நிமிஷம் வார்த்தைக்கு வார்த்தை ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இப்போ இதில் வந்து பதிவு சொல்லணும்னு சொல்லி நீ அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறேன். அப்போ நான் சொன்னேன், சார் இது வந்து நான் வந்து என்ன கேட்டிருக்கிறேன்,
இது மாதிரி பிள்ளைங்க மது குடிக்கிறாங்க, இது வந்து அந்த மதுவுக்கு எதிராக தானே என்னோட பதிவுகள் இருக்கு, அந்த ஆதங்கத்துல தானே கேட்டேன், எனக்கும் ரெண்டு பொம்பளைங்க இருக்குது, அதனால தான் நான் கேட்டேன். உடனே அவர் சொல்றாரு, உங்க வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க? என் வீட்டில் யாரும் இல்லை சார், உங்க பிள்ளைங்க இல்லை சார், என் பிள்ளைங்க எல்லாம் காலேஜ் போயிட்டாங்க சார், நீங்க மட்டும்தான் இருக்கீங்களா? மேடம் எனக்கே பாவமாக தான் இருக்கு மேடம், என்ன பண்றது, எனக்கே உங்களை அரெஸ்ட் பண்ணணும்னு தோணலை, ஆனாலும் எங்களுக்கு வந்து ப்ரெஷர் மேடம். உங்க வீட்டில் அந்த டைம்ல உங்களுடைய ரெண்டு மகள்களும் இருந்தாங்களா இல்லையா உங்களை அரெஸ்ட் பண்ணும் போது? ரெண்டு பேரும் இல்லை, ரெண்டு பேருமே காலேஜ் படிக்கிறாங்க, ரெண்டு பேருமே வெளிநாட்டில் படிக்கிறாங்க, இந்தியாவில் கிடையாது. நான் மட்டும்தான் இருப்பேன் வீட்டில், நான் மட்டும்தான் இருப்பேன். சைபர் கிரைமில் ஆஃபீஸ் திருச்சி, அங்கே ரீச் ஆகும்போது மூணு முனைகள் ஆகிடுச்சு. அவங்க வந்து ரெண்டு விமன் பேசி கூட என்னை வந்து முன்னாடி நடக்க சொல்லிட்டு இவங்கெல்லாம் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு என்னை முன்னாடி இருப்பினாங்க. நான் அங்கேயே பார்த்துட்டேன், கேட் வெளியில் வந்து மீடியா பீப்புள் நிற்கிறாங்க, நியூஸ் 18 அவங்களும் நின்னாங்க. அவங்கள பார்த்தோன்னே கோஷம் போட ஆரம்பிச்சுட்டேன், அராஜக திமுக ஆட்சி ஒழிக, ஸ்டாலின் அரசு ஒழிக, விடியல் அரசு ஒழிக, பெண்களின் தாலியை பறிக்கும் அரசு ஒழிக, அங்கேயே கோஷம் போட ஆரம்பிச்சிட்டு அப்படி என்னை பிடிச்சி உள்ளே கொண்டு போனாங்க. உள்ளே கொண்டு போயிட்டு அப்புறம் ஒரு ஏசி வந்து என்னை இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க. நான் சொன்னேன், நான் வந்து இது மாதிரி பிள்ளைங்க வந்து இது தண்ணி இது ட்ரிங்க்ஸ் பண்ணுறது வந்து ஒரு சமூக அக்கறையோடு தான் கேட்டேன், ஆனால் இந்த ஜாஃபர் சாதிக்கிங்கிற ஒருத்தர் வந்து 2000 கோடிக்கு அது 3500 கிலோ இது மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்ஸை வந்து நாடு முழுக்க பரவ விட்டுட்டு இன்றைக்கி உங்களால் பிடிக்க முடியல, ஏன் சார் அவங்களெல்லாம் பிடிக்க முடியலையா? இந்த திமுக அரசுக்கு நீங்கள் என்ன ஏவல் துறையாக இருக்கீங்க? கேட்டோடனே, மேடம் திமுக பற்றி பேசாதீங்க, அரசு பற்றி பேசாதீங்க, எதுக்கு பயப்படுறீங்க? நீங்கள் காவல்துறைனா நியாயமாக தான் நடந்திருக்கணும், எதுக்கு ஒரு அரசுக்கு நீங்கள் ஏன் அவங்களுக்கு அடிமையாக நீங்கள் வேலை பார்க்குறீங்க? அதுதான் எனக்கு ரொம்ப ஆதங்கம். இவங்க கன்ஃபெஷன் லெட்டர் எழுதுனாங்க, அதில் என்ன எழுதுறாங்கன்னா, இது மாதிரி நான் வந்து ஒரு ட்வீட் வந்து இது மாதிரி போட்டேன், பெண் குழந்தைங்களை வந்து மது குடிக்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டேன், அதுக்கப்புறம் வந்து இதற்கு முன்பாக நான் வந்து 1.5 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு வீடியோ போட்டேன், அதில் வந்து ஜட்ஜு செய்யலாம் வந்து நான் ரொம்ப கேவலமாக பேசினேன், திமுக அரசுக்கு வந்து பெட்டை அரசு, ஆண்மையற்ற அரசு, அப்புறம் வந்து திராணியற்ற அரசு அப்படி என்று நான் வந்து முதல்வரை கேள்வி கேட்டேன், அப்புறம் வந்து இந்த வீடியோ போட்டால் சமூகத்தில் வந்து பெரிய பிரச்சனை ஏற்படும், சமூக மோதல்கள் மதக்கலவரெல்லாம் ஏற்படும் எனக்கு தெரியும், தெரிஞ்சு தான் நான் வீடியோ போட்டேன், ஏன்னா எனக்கு என்ன விளம்பரப்படுத்திக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இவனுங்க எழுதிக்கிட்டு எங்கிட்ட வந்து சைன் பண்ணுன்னு சொல்கிறான். எவ்வளவு கேவலம், எவ்வளவு குரூரம், எவ்வளவு வக்கரவனுங்க, மனுஷ பிறவிங்க தானே, அப்படி அபாண்டமாக போய் போயே எழுதுறான், ஏன்னு வந்து சைன் பண்ணிக்கிறது. இதில் நீங்கள் சொன்னது பாதி, ஷேர் பண்ணது பாதி, சொல்லாதது ஷேர் பண்ணாதது மீதி எல்லாம் கலந்துருந்தது அந்த லெட்டர். அதாவது நான் ஷேர் பண்ணுறதே நீ சொன்னால் ஓகே, ஆனால் பாதி பொய்யே எல்லாம் எழுதுறீங்க, நான் சைன்லாம் பண்ண முடியாது, நான் கோர்ட்டில் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து எனக்கு கூட்டிகிட்டு ஹாஸ்பிட்டலில் ஜிஹெச்சில் கொண்டு போய் அந்த செக்கிங் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு நேரம் ஒரு 6 மணி போல் திருச்சி கோர்ட்டு ஜுடிஷியல் மஜிஸ்ட்ரேட் அந்த 2 அதில் வந்து கூப்பிட்டு போகிறாங்க. அப்போவும் வேனில் உட்கார வைக்கிறாங்க, அப்போ எல்லா மீடியா பர்சனும் இருக்காங்க. அப்போ கொஞ்ச நேரம் பொறுத்து ஜட்ஜு வந்தப்பறம் என்னை வந்து வேன்லேருந்து இறக்குறாங்க, அங்கேயும் நான் அவங்க முன்னாடி கோஷம் போட்டேன், எல்லோரும் வந்து வீடியோ எடுத்தாங்க, கோஷம் போட்டேன். அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு, எம்எல்ஏ வந்து 6 செக்ஷனில் வந்து கேஸ் போட்டிருக்காங்க, முதல் 6 செக்ஷன் அப்படி பெரிய பெரிய போதை கடத்தல் குற்றவாளி, பெரிய கொடூர செயல்கள்லாம் செய்வேன், தங்கம் கடத்தினேன், போதைப் பொருள் கடத்தினேன், நிறைய பேரை மர்டர் பண்ணினேன், நிறைய பயங்கரவாத செயல்கள்லாம் ஈடுபட்டேன், அதனால என் மேலே 6 பிரிவுகளின் கீழ் வழக்கு. சமூகத்தில் பிளவை ஏற்படுத்துகிறது, இரு பிரிவுகளுக்குள் மோதலை ஏற்படுத்துகிறது, மத மோதல்களை உருவாக்குறது, சமூகத்தில் நிம்மதி இல்லாமல் பண்ணுறது அப்படிங்கிற செக்ஷன், 3 செக்ஷன். ஜட்ஜி கேட்குறாரு, சரி இந்த செக்ஷனுக்கும் இந்த வீடியோவுக்கும் என்ன சம்பந்தம்? முதல்ல எடுத்தவொடனே கேட்குறாரு, இந்த வீடியோ தான் நிறைய வருஷமாக எல்லா சமூக வலைத்தளங்களும் வருதே, நானே பார்த்துருக்கேன், எல்லா இடத்துல இது பண்ணுறது தான் அப்படின்னு சொன்ன முதலே சொல்லிடுறாரு. ஓ, ஜட்ஜே சொன்னார். ஜட்ஜு சொல்கிறாரு, திருச்சியில் திருச்சி ஜட்ஜு. ஓகே, அப்புறம் வந்து இந்த செக்ஷன்லாம் பார்த்துட்டு, இதில் வந்து மதம் மோதல் இருக்குது, சமூகத்தில் வந்து பிரிவினை ஏற்படுத்துறது, பிளவுகள் ஏற்படுத்துறது, சமூகத்தில் வந்து நல்லிணக்கத்தை குறைக்கிறது, சமூகத்தில் வந்து ஒரு அதில் ஒரு கொந்தளிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக்கிற மாதிரியான செக்ஷன், இதுக்கும் இதுக்கு என்னையா சம்பந்தோன்னு இவர் அவனுடைய இன்ஸ்பெக்டர் ஒரு பேர் சக்திவேல், சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் என்னை வந்து இங்கேருந்து கூட்டு போனவர், அவர்கிட்ட கேட்குறாரு, அவருக்கு பதில் என்ன சொல்ல முடியும், பதில் இருந்தால் தானே சொல்கிறது, இவங்களுக்கு சட்டம் பற்றியும் தெரியாது, சொந்த புத்தியும் கிடையாது, சட்ட அறிவும் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. இந்த வீடியோ பொறுத்தவரையில் யார் அந்த குழந்தைக்கு, அந்த பிள்ளைங்க வந்து 18 வயசுக்கு கீழே உள்ள பிள்ளைங்கன்னா யார் உங்களுக்கு விற்றாங்க இல்லை, அவங்க மேலே தான் நீ கேஸ் போடணும், ஏன் மேலே கேஸ் போடுது, வித்தவங்க யாருக்கு வித்தாங்களோ இப்போ சட்டப்படி வித்தவங்க இதுக்கு காரணமானவங்க அப்படின்னா திமுக அரசு மேலே கேஸ் பண்ணுது. இதானே டாஸ்மாக் திறந்து வச்சிருக்கிற இல்லை, இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்க பள்ளி மாணவிகளை அவங்களுடைய முக அடையாளத்தை காமிச்சு ட்விட்டரில் ஷேர் பண்ணது தப்பு அப்படின்ற ஒரு விஷயம் தானே அங்கே சொல்லப்பட்டிருந்தது. முக அந்த பிள்ளைங்களோட முக அடையாளத்தை காமிச்சது அப்படிங்கலாம் தப்புன்னு சொல்லலை, அந்தரங்க உறுப்புகளை படம் பிடித்து எடுத்தால்தான் தப்பு. இப்போ நீங்கள் இந்த 2-3 வருஷமா பொள்ளாச்சியில், தர்மபுரியில், கரூரில்,
செங்கல்பட்டுல இப்படி தமிழ்நாட்டில் பல இடங்களில் நான் சொன்னபடி மொட்டமாடியில் பஸ்ஸில் ஸ்கூலில் இதெல்லாம் இந்த பிள்ளைங்க வந்து தண்ணி அடிக்கிறது எல்லாம் பஸ்ஸில் நியூஸ்லாம் வந்ததில்ல. அப்போ எத்தனை மீடியாக்காரங்களை அரெஸ்ட் பண்ணேன், அப்போ எத்தனை பேர் போஸ்ட் பண்ணவங்களையும் அரெஸ்ட் பண்ணேன். ஓ திமுக காரங்களே அதிமுக ஆட்சியில் இது போன்ற பல வீடியோக்களெல்லாம் போட்டாங்களே அவங்களெல்லாம் என்னை அரெஸ்ட் பண்ணல. சரி இப்போவே என்ன மாதிரி பல ஆயிரம் பேர் பல நூறு பேர் ட்விட்டரில் வாட்ஸ்அப்பில் ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில் போட்டாங்களே அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணல. சைக்காலஜிக்கலாக என்னை வந்து பாதிப்பை உண்டு பண்ணணும், கட்சியில் வந்து யாரும் இந்த சொசைட்டியில் வந்து யாரும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, கட்சியில் வந்து யாருக்கும் ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை இவங்க ஏற்படுத்தணும். ரெண்டு பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு பயத்தை உண்டாக்கணும். என்ன மாதிரி எந்த பெண்களும் சமூக வலைத்தளங்களில் செயல்படக்கூடாது, எந்த பெண்களும் அரசியலுக்கு வரக்கூடாது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு ஒரு தாட் ப்ராசஸ் தானே இவங்களோட அந்த அந்த திமுகங்கிற ஒரு ஜீனில் வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. நீங்கள் பெருசாக சொல்கிறீங்களா இது வந்து பெரியார் மண்ணு, நாங்கள் பெண்களுக்கு சம உரிமை கொடுத்தோம், பெண்களுக்கு சமத்துவம் கொடுத்தோம், பெண்களுக்கு வாழ வைக்கிறோம், சம உரிமை கொடுக்குறோம், 1000 ரூபாய் கொடுக்குறோம், அது கொடுக்குறோம் இது கொடுக்குறேன்னு சொல்கிறீங்க. ஒரு ட்வீட்டுக்கு ஒன்றால் பொறுக்க முடியல. ஒரு கருத்துரிமை எங்கே போச்சு? ஒரு பெண் சுதந்திரனை போச்சு? அப்போ வந்து நீ சொல்கிறதெல்லாம் பொய் தானே, சொல்றது எல்லாமே போய் தானே. பெண்களோட குரல் விலையை நசுக்கிற, பெண்களுடைய வாழ்வு உரிமையை நசுக்கிற, பெண்களுடைய பேச்சுரிமையை நசுக்கிற ஒருத்தங்களை வந்து எஃப்ஐஆர் போட்டு அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா 7 வருஷத்துக்கு கீழே அதோட அந்த கேஸ் மேல தண்டனை அப்படின்னா அவங்களுக்கு வந்து 41A படி சிஆர்பிசி படி அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும், சம்மன் கொடுக்கணும், கொடுத்து தான் அரெஸ்ட் பண்ணணும். அதுவும் கொடுக்கல, நீ இன்டைரக்டாகவே வந்து என்னவா வீட்டுக்கு போகலாம் ஜெயிலுக்கு போகலாம்னு சொல்லி நீ வந்து கூட்டிட்டு போகிற. யாருக்கும் அந்த ரைட்ஸை கொடுத்தது? கோர்ட்டில் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு அவங்களுடைய இன்ஸ்பெக்டர் வந்து பதில் சொல்ல முடியாமல் எவ்வளோ அவமானப்பட்டார். எதுக்கு உனக்கு தேவையா? ஏன் இவ்வளோ கேவலமான ஒரு வன்மம்? எதுக்கு இந்த பக்கம் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருக்கிறேன்? அப்படி என்ன பண்ணிட்டாங்க? நீங்கள் உங்கள் ஆட்சி, நீங்கள் கூட உங்கள் ஆட்சியில் வந்து ரோடு முழுக்க வந்து மனித அதிமுக ஆட்சியில் வந்து ரோடு முழுக்க மனித சங்கிலி போராட்டம் சொல்லி எல்லாரும் கருப்பு சட்டையை போட்டுட்டு வந்து மதுவை அதிமுக ஆட்சியில் மதுக்கடைகளை ஒழிக்கலை, மதுக்கடைகளை மூடுங்க, பெண்களோட தாலியெல்லாம் பறிபோகுதுன்னு கனிமொழி அவங்க சொல்லலை, ஸ்டாலின் அவர்கள் வந்து போராட்டத்தில் நிற்கல. அப்போ நீங்கள் சொன்னால் ரத்தம், நாங்கள் சொன்னால் தக்காளி சட்னியா? அவங்கள தான் கொடுமைப்படுத்தினாங்களா, சித்திரவதை பண்ணாங்களா எல்லாம் கேட்டார். கொடுமை துன்பப்படுத்தினாங்களாம் கேட்டாங்க. நான் சொன்னேன் என்ன வெர்பல் ஹராஸ்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னு சொன்னேன். வெர்பல் ஹராஸ்மெண்ட்னா என்ன சொல்கிறீங்க? நீங்கள் வந்து அதை கம்ப்ளைண்டாக சொன்னால் நான் பதிவு பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நான் வந்து மனித உரிமை கமிஷனில் கொடுத்துட்றேன் அப்படின்னு, நான் வெர்பல் ஹராஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன் சார் அப்படின்ட்டேன். எனக்கு வந்து முதல்ல தண்ணி குடிக்கிறதுலேருந்து எனக்கு சாப்பாடு வரைக்கும் நான் இது வரைக்கும் நான் சாப்பிடாமல் இருக்கிறேன். ஏன்னா இவங்க தண்ணி கொடுக்கற விட சுகாதாரமற்ற முறையில் வந்து தண்ணி கொடுத்தாங்க. சாப்பாடு கொடுத்தாலும் எனக்கு இவங்க மேலே நம்பிக்கை கிடையாது. நான் எப்படி இவங்க கொடுத்த சாப்பாடு சாப்பிடுவேன்? நீ இவ்வளோ பொய் பொய்யாக எழுதுற, அப்போ உன் சாப்பாடு நான் எப்படி சாப்பிடுவேன்? என்ன வேணும் நீ கலந்து கொடுக்கலாமே, நீ என்னென்ன பொய் கேஸ் இப்படி பொய் போய் ஆடுற, என்ன வேணா பொய் கேஸ் போடலாமே, இது பொய் கேஸ் தானே? அப்போ நீ கொடுக்குற சாப்பாடு நான் எப்படி சாப்பிடுவேன், நான் எப்படி நம்புவேன்? என்னோடய கட்சியில் உள்ள ஆளுங்க 4 மணிக்கு வந்து வாங்கி கொடுத்த தண்ணியை தான் நான் குடித்தேன், அவங்க கொடுத்த சாப்பாடு தான் நான் சாப்பிட்டேன். ஸோ நான் வந்து இதை சொன்னேன், உடனே வந்து அவர் எடுத்துக்கிட்டு நான் வந்து இதை வந்து ஹியூமன் ரைட்ஸுக்கு அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொஞ்ச நேரம் எழுதினார். நான் வந்து உங்களை ரிமைண்ட் பண்ணல, ஆனால் உங்களுக்கு வந்து இங்கே 15 நாள் உங்களால் சைன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன் நான் வந்து சிங்கிள் மதர், நான் வந்து சென்னையிலேருந்து என்னை அரெஸ்ட் பண்ணிட்டு வந்திருக்காங்க, எனக்கு 2 பொம்பளை பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே சரி வாரத்தில் ஒரு நாள் வந்து நீங்கள் பண்ண முடியுமான்னு கேட்டார். நான் சென்னையில் அப்படின்னு சொல்ல போகிற முன்னாடி என்னோடய எங்கள் கட்சியோட வக்கீல சொன்னால் இல்லை மேடம் ஓகேன்னு சொல்லிடுங்க, நான் சரி ஓகே வந்து பண்ணிடுறேன் அப்படி சொல்லிட்டு என்னை வந்து அந்த ரிமைண்டை வந்து ஆர்டரை வந்து ரிஜெக்ட் பண்ணார். இதை விட உனக்கு அசிங்கம் என்ன வேணும்? அன்றைக்கே நான் வந்து நைட்டு 12 மணிக்கு நான் வீட்டுக்கு வந்துச்சு. பொதுவாக பெண்கள் அப்படின்னா அரசியலுக்கு வர பெண்கள் ரொம்பவே கம்மி. அதுலேயும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது அரெஸ்ட் பண்ணுறாங்க, போலீஸ் வந்து கேள்வி கேட்குறாங்க, கோர்ட்டுக்கு போகணும், ஜெயிலுக்கு போகணும் அப்படின்னா பயந்துருவாங்க இல்லையா? பொதுவாக பெண்களுக்கு நடக்கிற ஒரு விஷயம் அவங்களோட உணர்வு வந்து பயப்படுவாங்க. பட் நீங்கள் எப்படி இவ்வளோ தைரியமாகவும் அதை வந்து ஒரு அனுபவமாக மாற்றிக்கிட்டு ரொம்ப தைரியமாக பேசுறது உங்கள் பேச்சிலேயே தெரியுது. ஆக்சுவலி முதல்ல வந்து என் மேலே கேஸ் போடும்போது உண்மையில் எனக்கு கொஞ்சம் பயம் அப்படிங்கிறத விட என்னோடய பிள்ளைங்களை நினச்சி தான் ரொம்ப கவலைப்பட்டேன். ஏன்னா ரெண்டு பேரும் நான் சிங்கிள் மதர், என்னோடய ஹஸ்பண்ட் இறந்து 15 வருஷம் ஆகிடுச்சு. ஸோ பிள்ளைங்களை தனியாக வளர்த்து அந்த பிள்ளைங்களுக்கு நான் தான் அம்மா அப்பா எல்லாருமே நான் எல்லாமே நான் தான். சரி பிள்ளைங்க பயப்படுவாங்க, பிள்ளைங்க கவலைப்படுவாங்க, சரி பிள்ளைங்க என்ன நினைப்பாங்களோ, என்னை அரெஸ்ட் அப்படின்னு சொன்னால் சமூகத்தில் என்ன நினைப்பாங்க, ஒரு ஜெயில் அப்படின்னு சொல்லி போகும்போது அந்த ஜெயிலில் வந்து உண்மையிலேயே குற்றவாளிகள் தப்பு பண்ணவங்க தான் அந்த ஜெயிலில் போகும், நான் ஜெயிலில் போகிற அளவுக்கு நான் என்ன பண்ணேன் அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு கோபம், ஒரு ஆதங்கம் எல்லாமே எனக்கு ஃபர்ஸ்ட் அரெஸ்ட்ல இருந்தது. ஜெயிலுக்குள்ளே போகிற வரைக்கும் எனக்கு அது கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. பிள்ளைங்க முதல் என் பிள்ளைங்களை பற்றி தான் நான் கவலைப்பட்டேன். ஏன்னா அந்த பிள்ளைங்களுக்கு நான் தான் எல்லாமே, நான் பிரெட் வின்னர், நான் தான் பிள்ளைங்களை நான் தான் படிக்க வைக்க முடியும். எப்போ பொண்ணு வந்து இப்போ 3rd இயர் வந்து மெடிசன் படிக்கிறேன்னா நான் அவளுக்கு ஃபீஸோ, நான் வந்து அவளுக்கு ஃபுட்டோ, அவளுக்கு ரூம் ரெண்டோ நான் தான் அனுப்பியாவேன். மாதம் மாதம் அனுப்பினா அந்த பிள்ளையோட படிப்பு என்ன ஆகுது? அந்த பிள்ளைங்க சைக்காலஜிக்கலாக இதுவாங்க, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஒரு பயம், ஐயோ அம்மாவுக்கு என்ன ஆகுது, அம்மா ஏதோ பண்ணுவாங்களோ பயப்படுவாங்கல்ல. அந்த ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு இருந்தது. ஆனால் செகண்ட் டைம் எனக்கு இல்லவே இல்லை. நான் பிள்ளைங்களை கரெக்டாக ட்ரெயின் இது வேணும்னு பண்ணுறேன், ட்ரெயின் பண்ணிட்டேன் நான், இது வேணும்னு பண்ணுறாங்க, இங்கே கவலைப்படாதீங்க அப்படி என்ன அவங்க அரெஸ்ட் பண்ணாலும்
என்னை வந்து கட்சியில வந்து உடனே வெளியில எடுத்துருவாங்க அப்படின்னு அவங்களே சொல்லி நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன். செய்தி வாசிப்பாளராக இருந்துட்டு அரசியல்ல வந்து ஜெயிலுக்குள்ள போகும்போது அந்த ஜெயில் அனுபவம் எப்படி இருந்தது? உள்ளுக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கறது உங்களுடைய புரிதல் என்ன? முதல் முறை ஜெயிலுக்கு போது எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமா தான் இருந்தது. நைட்டு ஒரு 8 மணிக்கு தான் நான் உள்ளே அந்த செல்லுக்குள்ளே போறேன். தனி செல்லு கொடுத்துட்டாங்க. இங்கெல்லாம் இவங்க எல்லாம் குற்றவாளிகள்லாம், அதாவது தண்டனை விதிக்கப்பட்டு குற்றம் செய்தவ, அதாவது கஞ்சா கடத்துறவங்க, புருஷனை கொன்னவங்க, கள்ளக்காதல இது பண்ண மர்டர் பண்றவங்க, இந்த மாதிரிலாம் தப்பு பண்ணவங்க தான் நிறைய பேர் அதில் இருக்கிறாங்க. இவங்க கூட நானா அப்படிங்கிற ஒரு எண்ணம் எங்கிட்ட இருக்கதான் செய்தது. ஆனால் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து எனக்கு ஆட்டோமேட்டிக்காக நான் எனக்குள்ளேயே வந்து நான் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டேன். எல்லாரும் கூப்பிட்டு வச்சு பேசினேன். அதில் நிறைய லேடிஸ் சொன்ன விஷயம் வந்து, மேடம் எங்களெல்லாம் கஞ்சால அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, நாங்கள் கஞ்சா கடத்தவே இல்லை, எல்லாம் போய் கேஸு, ஒரு வாட்டி கேஸ் போடுவாங்க உள்ளே விடுவாங்க, அடுத்த யாராவது கஞ்சா போட்டுறது பிடிச்சாங்கன்னா திருப்பி எங்களை உள்ளே விடுவாங்க, இதுதான் மேடம் இப்போ நடக்குதுன்னு சொல்லிட்டு அதில் பாதி பேர் வந்து கஞ்சா கேஸில் எங்களை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் போய் கேஸு அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அது எந்த அளவு உண்மைங்கிறது அவங்களுக்கும் அவங்களை அரெஸ்ட் பண்ண போலீஸுக்கும் தான் வெளிச்சம். அலாதீன் ஹாலிடேஸ், புக் யுவர் ஹாலிடேஸ் அட் பெஸ்ட் டீல்ஸ். கலக்கலான ஹாஸ்பிட்டல் டிராமா, ஹார்ட் பீட், உங்கள் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில்.